ஓட்டவா இருக்கு. நம்ம ஊர்ல சொல்லுங்க, என்ன தெரியுமா, என்னைக்கு கையில செல் வாங்கி உலகத்துல வந்துச்சு செல்லுன்னு, அன்னைக்கே உலகமே கெட்டு போச்சு. இந்த செல்லுல இன்னைக்கு நீ வாங்கின மொட்டை குட்டி போன மாத்தி அன்னைக்கே கெட்டு போச்சு. இருக்கட்டும், இருந்தாலும் இந்த பெண்மணி யாரா இருக்கலாம், அப்பா சிவஞான ராஜா, நான் எத்தனையோ பொம்பளை பிள்ளைய பாத்துருக்கியா, இன்னைக்கு மாதிரி அதிட்ட என்னைக்கும் பார்த்தது இல்லையா. ஒரு ஒன்றரை வாரத்துக்கு முன்னாடி ஒரு முள்ள வந்துச்சு, அச்சம் இல்லாம பொச்சம் இல்லாம இன்னைக்கு பாருக்கள் கிரேண்டு குண்டி மாதிரி அஞ்சு மணி அரிசினாலும் அப்பயே ஒரு ஆட்டலாம்டா சாமி. அருமையான மம்பளை பிள்ளை யாராக இருக்கலாம், எங்கிருந்து வந்திருக்கலாம், நான் எப்படி அப்படி ஆளு எப்படி பொன்னானால் செய்யப்பட்ட கற்சிலையோ பொன்னானால் செய்யப்பட்ட பொற்சிலையோ பொற்சிலையோ இருந்த நமக்கு தேவையில்லை பொற்சிலையோ அப்படினாலே இந்த பெண்மணி யாராக இருக்கலாம், இந்த பிள்ளையை வர்ணிச்சு சொல்லியாச்சு. இது ஒருவேளை யாராக இருக்கலாம், ஒருவேளை நமது தெய்வம் மதுரை மீனாட்சியாக இருக்கலாமா, மாப்பிள்ள அடையாளம் மீனாட்சியாக இருந்தால் கையில கிளி இருக்கணுமே. ஆமா, அப்படி ஒண்ணும் பிள்ளைகிட்ட கிளி இல்லையே, காமாட்சியாக இருக்கலாமா நினைச்சேன் ஓ பாப்பா, நீங்க யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க, திருப்பி வாணக்கும் கேட்டு போயிட்டு இருக்க, இப்ப வாணக்கும் நீ யாரு, நான் எங்க இருந்து வாணக்கும், ஓஹோ வணக்கம் சொல்லுது பிள்ளை. ஒருவேளை இந்த பிள்ளை வெளிநாட்டுக்கார பிள்ளையா இருக்குமோ, எனக்கு கேட்டு பாப்போம். என்ன இருக்கும் உளுந்த வடைனா ஓட்டை இருக்கும், அது எப்படி சார் ஓட்டே வருது,